வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தமிழகத்தில் திடீர்னு மின் தடை இருக்குல்ல இதுக்கு பல பேரும் பல காரணங்கள் சொல்கிறாங்க எதிர்கட்சியினர் சேர்ந்தவங்களாம் அணிலை கை காட்டுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையான காரணம் என்ன எதுக்காக தமிழகத்தில் திடீர்னு மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு இருக்குது இதை பற்றி தான் ரொம்ப அலாபரேட்டாக பேசப்படும் நிகழ்ச்சி உள்ள போகலாம் நமக்கு மின்சார தேவை அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் கிடையாது வெயில் காலத்தில் தான் எப்போவுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் இந்த மின்சார தேவை அப்படின்றது ஒவ்வொரு அரசுக்கும் பெரிய தலைவலியாக இருக்கும் ஏன்னா கரண்ட்டு கட்டு அப்படின்னால யாரோட தலை பயங்கரமாக உருளும் கரெக்டு துறைன்னு ஒன்று இருக்குமே மின்சாரத்துறை அந்த துறை தான் அதை சேர்ந்தவங்களை அல்லோகளை பட்டு போவாங்க அந்த அனர்த்தம் இப்போ தமிழகத்தில் அரங்கேறிகிட்டு இருக்கு கடந்த ரெண்டு நாட்களாக என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மின்வெட்டுலாம் இல்லை ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரலாம் எழுதிட்டு போச்சு அவ்வளோ ஏங்க பாதிக்கப்பட்டேன் நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி முந்தானத்து போட்ட வீடியோலாம் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்து நான் ஷோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கோம் பல பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்திங்க அது காரணம் கரண்ட் இல்லை இருக்கிற சின்ன பேட்டரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஃபேனுங்குன்னு எதுவுமே இல்லாமல் ஷூட்டே அப்படிதான் போச்சு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்குங்க கரண்ட்டே கிடையாது நாங்கள் மட்டும் இல்லை தமிழகத்தில் பல இடங்கள்லேயும் இந்த ரெண்டு நாளாக அந்தளவு ஹெவியான பவர் கட்டு அதுவும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் நான்கு மணி நேரங்களுக்கு மேலே பவர் கட்டுங்க பொதுவாக மின்சார தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அணுமின் நிலையங்கள் இருக்குல்ல அதான் மின் உற்பத்தி பண்ணி கொடுக்குற நிலையங்கள் அங்கே ஏதாவது பழுது ஏற்படும் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் இதை பற்றின அடிப்படையான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ உங்க வீட்டுக்கு எப்படிங்க மின்சாரம் கிடைக்குது எப்பாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த நிலக்கரி இருக்குல்ல இதை எடுப்பாங்க எடுத்துட்டு வந்து இந்த நிலக்கரியை இந்த அனல் மின் நிலையங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே அந்த நிலக்கரியை ரா மெட்டீரியலாக போடுவாங்க அந்த நிலக்கரியை எரித்து அதிலேருந்து ஒரு வெப்பம் வெளிப்படுது பார்த்தீங்களா அனல் வெளியே வருது பாருங்கள் அந்த அனலில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க புரியுதா இதுக்காக தான் அனல் மின் உற்பத்தி நிலையம்னு சொல்லுவாங்க அனலில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது இந்த ப்ராசஸ் நடந்து முடியணும் அப்படின்னா இதுக்கு அடிப்படை என்ன கரெக்டு கோல் நிலக்கரி அப்பேற்பட்ட நிலக்கரிக்கு பற்றாக்குறை ஏற்படுதுன்னா முடிஞ்சு போயிடுச்சு மின்சார தடை ஏற்படும் தான் ஓகேப்பா நிலக்கரி பற்றாக்குறை பற்றி ஓரளவு புரிஞ்சிருச்சு இந்த அனல் மின் உற்பத்தி நிலையம் இங்கே பழுது ஏற்படுது அதை பற்றி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம தலையில் நாமளே மண்ணவாரி போட்டிருக்கா மாதிரி தான் லிட்டரலாக சூடதாக இருந்தால் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உழை இருக்கும் முதலாம் முளை ரெண்டாம் முலை அஞ்சு உலை இருக்கு அதுமாரி போகும் ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளான்ண்டோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுருப்பாங்க நம்ம தூத்துக்குடி நெய்வேலிங்களா இருக்கு பாருங்கள் அதெல்லாம் தான் சேர்த்து சொல்கிறேன் அங்கே என்ன ஆகுனா இந்த உலைகளை அடிக்கடி ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தால் அது பிரச்சனை தான் எப்பப்பெல்லாம் ஆஃப் அதிகமாக பண்ணுவாங்க யோசிச்சிருக்கீங்களா நிலக்கரி எப்பப்பெல்லாம் உள்ளே வரலையோ அப்போல்லாம் அந்த அனன்மணி நிலத்துக்கு வேறு வேலை என்ன இருக்க போகுது ஆஃப் பண்ணிவிட்டு போயிட வேண்டியது தான் நிலக்கரி உள்ளே வந்தால் மட்டும்தான் ஆன் பண்ணி அதை ஓட்ட ஆரம்பிப்பாங்க இது மாதிரி அடிக்கடி ஆன் ஆஃப் ப்ரொசீஜர் உள்ளே இருந்தாலே அங்கே பழுதுன்றது அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை சரி பண்ணுறது பெரிய வேலையாக போய்டும் இதனால தான் செய்திகளை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அணு உலை பாதிப்பு அங்கே வந்து பழுது நிற்கிற பணி போய்கிட்டு இருக்கு அஞ்சு அணு உலைகளை இந்த ஒரு அணு உலை தான் இயங்கிட்டு இருக்கு இங்கேருந்து இவ்வளோ மெகாவாட் தான் மின் உற்பத்தி பண்ண முடியும் தமிழகத்துக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதனால் பலதரப்பட்ட மின் தடை இருக்கும் மக்களை பார்த்துங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்கும் தமிழக அரசு இந்த வாரியத்துறை இருக்கல அந்த தாழ்பில் இருந்து விளக்கம் வரும் அந்த விளக்கம் வர்றதுக்கு அடிப்படை காரணமே இதுதான் அடுத்ததா இந்த நிலக்கரி இருக்கல அந்த பஞ்சாயத்துக்கு வாங்க நிலக்கரி அப்படின்றத நாம் இருக்கிற இருந்து பெருசாக எடுத்துக்க முடியாது வெளி மாநிலங்களில் இருந்தோ இல்லை வெளிநாடுகளில் இருந்தோ நம்ம அதிகப்படியாக இறக்குமதி பண்ணுவோம் இது மாதிரி நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறோம்ல அப்போ வேலை ஒன்று இருக்குங்க இது ப்ராபப்ளி சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது டாலர் அப்படின்னு இருந்துச்சு அது இப்போது நூற்று நாற்பது டாலராக மேலே வந்திருக்கு எவ்வளோ டபுளாக அப்படியே ரட்டிப்பாக மாறி இருக்குது பத்து ரூபா நீங்கள் கொடுத்து வாங்குற ஒரு பொருளோட வேலை இருபது ரூபா போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த பொருளை வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா ஏன்னா வாங்கியே உங்களுக்கு லாஸ்ட் தான் ஆகும் அந்த மின் உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்றாலும் கூட லாஸ்ட்டாக தான் முடியும் அதனாலேயே பெருசாக நிறைய தனியார் நிறுவனங்கள் வாங்காது அரசு நிறுவனங்கள் இதே நிலைப்பாடு தான் எடுக்கும் இப்படி நிலமை நிலைமை ஏற்படுறதுனால தான் விளையாற்றம் சார்ந்த நிலக்கரிய வாங்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆகும் நிலக்கரி பற்றாக்குறை வரும் அதுக்கப்புறம் என்னாகும் இந்த அனன்மின் நிலையங்களில் ஆஃப் பண்ணி வைப்பாங்க உலைகளை அதுக்கப்புறம் அது பழுதாகும் இதுதான் தொடர்ந்து சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த விளையாற்றம்னு ஒன்று வந்துச்சுன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி எங்கே போகுது பாருங்க இந்த நிலக்கரி இறக்குமதி விலை இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா இதன் மூலமா நஷ்டம் நீங்க மின்சார உற்பத்தி பண்ணி கொடுத்தா வருது அப்படின்னா அதை அந்த குறிப்பிட்ட அரசு நிறுவனமோ இல்லைனா தனியார் தான் ஏற்கனும் அப்படி இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க யூனிட்டுக்கு இவரோட அமௌண்ட்டை ஏற்றி தான் வைப்பாங்க இதுக்காக மின் கட்டண உயர்வு அப்படின்ற செய்தி நம்ம அடிக்கடி கேட்குறோன்னு நம்ம தமிழகத்துக்கான மின்சார தேவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி பேஸ்ல ஒரு பதினேழாயிரத்தி நூறு மெகாவாட்டுங்க ஆனா இப்போ எவ்வளோ மின் உற்பத்தி பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பதிமூணாயிரத்தி நூறு மெகாவாட் மட்டும் தான் ஏன்ப்பா இவ்வளவு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம மாநில அரசோட தப்பு இதில் கிடையாது மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒரு சின்ன விஷயங்க அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்க எல்லா வீடுகள்லையும் கரண்ட்டு இருக்கணும் அப்படின்னா எழுபத்ரெண்டாயிரம் டன் நிலக்கரி நமக்கு வந்தாகணும் எங்கே நம்ம தமிழகத்துக்குள்ளே வந்தாகணும் அப்போ தான் அந்த நிலக்கரியை எரித்து அதிலிருந்து வர்ற அனல் மூலமாக நாம் இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் நம்ம எல்லா வீடுகளுக்கும் கொடுக்க முடியும் ஆனால் ஒரு நாளைக்கு எழுபத்ரெண்டாயிரம் டன் நிலக்கரியெலாம் நம்மளுக்கு வர்றது கிடையாது இந்த மத்திய தொகுப்புன்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்லங்க அங்கே இருந்து நமக்கு நிலக்கரி இதில் பெரும்பாலும் வரும் இந்த எழுபத்ரெண்டாயிரம் டன்னுன்றதில் பெரும்பாலும் நிலக்கரி தான் வரும் ப்ரபிளியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் டன்ன்னில் ஆரம்பித்து ஐம்பதாயிரம் டன் வரைக்கும் மத்திய தொகுப்பில் இருந்து நமக்கு நிலக்கரி கிடைக்கும் தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு மட்டும் கிடைக்கலாம் நினைக்காதீங்க இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கோ அந்தந்த மாநிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இந்த நிலக்கரி கொடுப்பு அப்படின்ற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் மத்திய தொகுப்பில் இருந்து ஆனால் சமீப காலமாக என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய தொகுப்பிலிருந்து வர வேண்டிய நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா அது வெகுவாக குறைஞ்சிடுச்சுங்க பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த நான்கு நாட்கள்லேயும் எந்த அளவாக ம மத்திய தொகுப்பிலருந்து நிலக்கரி நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கு அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்க கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் டன்னுக்குள்ள தான் கொடுக்கணும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு வந்து இங்கே தமிழகத்துக்கு ஆனால் நம்ம தமிழக அரசு கேட்கறது ஒரு நாளைக்கு எழுபத்திரெண்டாயிரம் டன்னு வேணும்ன்றாங்க ஆனால் மத்திய அரசு என்ன கொடுத்துருக்காங்க அந்த மத்திய தொகுப்பிலருந்து அதை இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க கடந்த பதினெட்டாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பதாயிரத்து முந்நூற்று பதினேழு டன் நிலக்கரியும் பத்தொன்பதாம் தேதி முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தஞ்சு டன்னும் இருபதாம் தேதி இருபதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு டன்னும் இருபத்தி ஓராம் தேதி நாற்பத்தி ஆறாயிரம் டன் அளவுக்கும் நிலக்கரி தமிழகத்துக்கு வந்து சேர்ந்துச்சு மக்களே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் ஓ இதான் கதையாப்பா அப்படின்ட்டு தமிழக அரசு இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க எதுக்காக கடந்த ரெண்டு நாட்களாக இந்த இந்தளவு மின்தடைன்னு சொல்லிட்டு அது என்ன விளக்கம் தெரியுமா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம தமிழகத்துக்கு இருநூற்று தொண்ணூற்றி ஆறு மெகாவாட் மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் கொடுக்கப்படல இந்த செகண்ட் வரைக்கும் இதனால தான் இந்த ரெண்டு நாட்களா இவ்வளோ அவதி அப்படின்னு சொன்னது தமிழக அரசு இதில் குழம்பாதீங்க நான் முதல்ல சொன்னது மத்திய தொகுப்பு அப்படின்றது நிலக்கரியாக வரும் அந்த ரா மெட்டீரியலை நம்ம எரித்து அப்புறம் வர அனலில் இருந்து நம்ம மின் உற்பத்தி பண்ணுறது ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறத மின்சாரமாக கொடுத்துருவாங்க ஓகேவா அப்பேற்பட்ட அளவுக்கு ஒரு இரநூத்தி தொண்ணூற்றாறு மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் வரலன்றதான் இந்த ரெண்டு நாட்களாக இவ்வளோ பஞ்சாயத்து மக்களே தமிழகம் மின்மிகை மாநிலம் இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக இதை கொஞ்சம் தாழ்த்தி பேசுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா தமிழகம் மின்மிகை மாநிலம் தான் நம்ம மாநிலம் கரண்ட்டு கொடுக்குதுங்க ஒரு சில பக்கத்து மாநிலங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப மின்மிகை மாநிலம்னு இது சொல்லாமே தப்பு இல்லையே ஏன்னா நமக்கு என்ன கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்குள்ளேயே மின் உற்பத்தியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில மாநிலங்கள் இந்த வேலையை பண்ணுது நம்ம அதில் பிரதானமாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இந்த மாநிலத்துக்குள்ளேயே கரண்ட்டு கட்டு இஷ்யூ வருது அப்படின்னா இதை நம்ம பெருசாக பேசாமல் வேறு ஏதாவது பெருசாக பேசுவோம் ஓகே ஆனால் இந்த ஒரு தாக்கம் அப்படின்றது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நினைக்கிறேங்க எதுக்காக சொல்கிறேன்னா நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெஜ்டாக அங்கே இருக்க மின் நிலையம் அதோட ப்ராசஸாக ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் தூத்துக்குடியில் ஒரே ஒரு ரியாக்டர்ல இருந்து மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ மூணுத்துக்கும் மேற்பட்ட ரியாக்டர்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணி அதோட ப்ராசஸாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு சில நாட்கள் மட்டும் தான் இந்த கட் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிடும் தமிழகத்தோட பஞ்சாயத்தை பார்த்து முடிச்சிட்டோமா இப்போ அப்படியே கொஞ்சம் நீட்சியாக நம்ம இந்தியா அளவுக்கு போய்ட்டு நம்ம இந்தியாவோட ஒட்டு மொத்த மின் உற்பத்தி திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மெகாவாட் இதுல அனல் மின் நிலையத்தோட பங்களிப்பு மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் மெகாவாட்டுங்க இது பர்சன்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவிகிதம் என்ன இது புரியுதா உங்களுக்கு அதாவது நம்ம நாட்டில் நிலக்கரி இல்லைன்னா கரண்ட்டே கிடையாது அதை தான் இது உணர்த்துது மொத்தமாக இருக்க கெப்பாசிட்டியை பாருங்க மூணு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மெகாவாட் அளவுக்கு போகுது ஆனால் இதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் எது அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இட் மீன்ஸ் நிலக்கரியை பேஸாக வச்சு இயங்கிட்டு இருக்க பிளான்ட் தான் அதிகம் தான் நம்மளுக்கு பவர் நிறைய ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால தான் அங்கே சொல்கிறேன் நிலக்கரிக்கு ஒரு பிரச்சனைனா இந்தியாவில் பவர் இஷ்யூ வரதான் செய்யும் கடந்த இருபத்தி தேதி நிலவரப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசின் தரப்பில் இருக்கிறது மாநில அரசோட தரப்பில் இருக்கிறது தனியார் நிறுவனங்கள் எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் இது எல்லாத்துலேயும் இந்த நிலக்கரி கையிருப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது வர்ற பதினஞ்சு நாட்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அதுதான் பெரிய கேள்வி இந்த கையிருப்பு நிலக்கரி அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி டன்னுங்க ஆனால் இது எல்லாம் பதினஞ்சு நாட்கள் மட்டும்தான் ஓகேவா அது வரைக்கும் மட்டும்தான் இதை வச்சு நம்ம ஆறாரம் அரைக்க முடியும் இதுக்கப்புறமா தொடர்ந்து பவர் சப்ளை இருக்கணும்னா நிலக்கரி இறக்குமதி அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் சரி அடுத்தபடியா இந்த நிலக்கரி பற்றாக்குறை நம்ம இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் இப்போ தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் அதை தொடர்ந்து ராஜஸ்தான் பஞ்சாப் பஞ்சாபில் ஒரு கூத்தெலாம் அவங்களுக்கு தெரியும் முந்நூறு யூனிட் வரையும் கரண்ட்டை ஃப்ரீயாகலாம் குடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அது வேறு ஒரு விஷயம் இருக்கு இது கூடவே ஹரியானா தெலுங்கானா அல்டிமேட்டாக நம்ம ஹீரோ தமிழகம் அதுவும் உள்ளதாக இருக்குது இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில மாநிலங்களும் உள்ளே இருக்குங்க உண்மை தான் நிலக்கரி பற்றாக்குறை ஏற்படுது உண்மை தான் தமிழகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதுக்காக முதல்ல உங்களுக்கு அவ்வளோ ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸாக சொல்லியிருந்தேன் இந்த உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வர்ற ஏழு நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் அவங்களால பவரை ஜென்ரேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நிலக்கரியை கையிருப்பில் வச்சுருக்காங்க ஹரியானாவில் எட்டு நாட்கள் வரைக்குமோ ராஜஸ்தானில் அதிகபட்சமாக பதினேழு நாட்கள் வரைக்குமோ இந்த பவரை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு நிலக்கரியை வச்சுருக்காங்க அப்புறமும் அவங்க ஜென்ரேட் பண்ணுறதா இருந்த பவரை நிலக்கரி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பக்கம் வெலை டபுளாக ஏறி நிற்குது இன்னொரு பக்கம் அந்த நிலக்கரி வர்றதே பிரச்சனையாக இருக்குது இது எல்லாம் கடந்து எப்படி அந்த மாநிலங்களுக்குள்ள வரப்போகுது அங்கே இருக்க மக்கள் நிலைமை என்னவாக இருக்கு போகுதுன்னு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டுருக்கு இல்லை இன்னொரு மறைக்கப்பட்ட உண்மையும் பகிரங்கமாக பொது வழியிலே போட்டு உடைக்க விரும்புகிறேன் இந்த நிலக்கரி சுரங்கங்கள்லாம் இருக்குல்ல அங்கேருந்து எடுக்கப்படுற நிலக்கரியை மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்குல்ல அது வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ரயில்கள் இருக்குல்ல அதை தான் பயன்படுத்துவாங்க இதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்று ஐம்பத்தி மூன்று ரயில்கள் இயக்கப்படணும் ஆனால் இப்போ எவ்வளோ இயக்கப்பட்டு இருக்கு தெரியுமா வெறும் நானூற்று பன்னெண்டு மட்டும்தான் அப்போ மற்ற இளை போகலாம் என்ன ஆகும் போக்குவரத்து ஸ்தம்பிதம் அங்கே ஏற்படுது நிலக்கரி கிடைச்சும் கூட அதை கொண்டு போகிறதுக்கு இடமாற்றம் பண்ணுவதற்கான வசதி ஏற்படுத்தப்படாமல் அப்படியே தொய்வு ஏற்படும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னாடி பெரிய பூதாகரமாக மாறி பல மணி நேரங்களில் பல வீடுகளில் பவர் ஒரு இஷ்யூவை பொதுமக்கள் நாம் ஃபேஸ் பண்ணுறோம் அரசு இல்லை நாம் ஃபேஸ் பண்ணுறோம் மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசின் வசமும் இந்த நிலக்கரி கையிருப்பு அப்படின்ற ஒரு கொள்கை பின்பற்றப்பட்டு இருக்கோம் இதே மாதிரி தமிழக அரசின் வசமும் இது போல் ஒரு பாலிசி கண்டிப்பாக இருக்கும் அது ஸ்திரத்தன்மையோடு இருக்கா அதை முதல்ல ஸ்டேபிளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா அதிலே ஒரு சந்தேகம் வருதுங்க மின்மிகை மாநிலம்னு பேரளமோட சொன்னால் போதாது நம்மளோட பாலிசி கரெக்டாக இருக்கான்னு கண்டிப்பாக இங்கே இருக்க ஆஃபீஸர் பார்க்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது சரியான வகையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இது வெயில் சீசன் வேறு இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலிசிக்கெல்லாம் மாற்றங்கள் இருக்கா இதெல்லாம் பார்த்து அவதானிச்சாங்கன்னா தமிழக மக்களுக்கு நல்லது ஸோ மக்கள் சார்பாக தமிழக அரசுக்கிட்ட வைக்கிற கோரிக்கை இது மட்டும் தாங்க நம்மளோட பாலிசி ஸ்டேபிளாக இருக்கா ரெண்டா சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ திமுக ஆட்சி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதிமுக ஆட்சி இருந்துச்சு அந்த டைம்ல சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையும் சரிங்க என்ன பண்ணுவானா சட்டீஸ்க்குல சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருந்து நாம் மின்சாரத்தை வாங்குவோம் இது ஒரு பர்பஸாக தான் நம்ம வாங்குவோம் ஏன்னா இங்கேயே நம்ம உற்பத்தி பண்ணுறத வச்சு மட்டும் மின் மிகை மாநிலமாக இருக்க முடியாது மக்களுக்கு போதுமான மின்சாரத்தை முழுமையாக கொடுத்துட முடியாது தேவையானது அதுவும் குறிப்பாக வெயில் காலத்தில் ஏன்னா அப்போ கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனாலும் சொல்லிட்டு தான் சட்டீஸ்கர்லேருந்து வாங்கிட்டு நாம் இங்கே பயன்படுத்துறது போக மிச்சத்தை கேரளா கொடுத்துருவோம் இப்படி ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அந்த ப்ராசஸ் இப்போ இருக்கா அதில் மூணாவது சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம தமிழகத்துக்குள்ளே இந்த மின் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல இதோட அளவை அதிகரிக்கணும் இது எந்த ஆட்சி அமைஞ்சாலும் அந்த ஆட்சியில் மின்சாரத்துறையுடைய அமைச்சராக இருக்கிறவங்களும் ஒவ்வொரு கனவாக இருந்துகிட்டு இருக்கோம் அதை எந்த கருத்தும் இல்லை ஆனால் அந்த கனவு இப்போ இருக்கும் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கேன் இதுதான் இப்போ வரைக்கும் புரியல நான் சொல்கிறது கூடுதலாக அடிஷ்னலாக இந்த ப்ரொடக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை நம்ம ரொம்பலாம் ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் அப்படிலாம் எடுத்துகிட்டு போக சொல்ல ஒரு பன்னெண்டு சதவீத அளவுக்கு இதை அச்சீவ் பண்ணிட்டாலே நமக்கான மின் தேவையை நாம் மத்திய அரசு கிட்ட கூட பெருசாக எதிர்பார்க்க வேணாம் நாமளே இங்கே ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தற்சார்புன்ற விஷயம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகும் இதை மட்டும் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பார்க்கலாம் நம்ம மனசில் தோன்றின விஷயங்களை தமிழக அரசோட காதுகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டோம் அவங்க பார்த்து எதனா பண்ணாங்கன்னா பொதுமக்கள் தினமும் இந்த பவர் கட் இஷ்யூ இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் உடக தர்மம் கரெக்டாக பண்ணியிருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களை நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்